குருவே சரணம். அனைவருக்கும் வணக்கம். ஹிமாலயாஸோட வியூவில் இருக்கிறோம். குறிப்பாக அந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னா, உயரத்திற்கு நீங்கள் செல்ல 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 நீ மாறுற, உன் ஆக்டிவிட்டி சேஞ்ச் ஆகுது, உன் கேரக்டர் சேஞ்ச் ஆகுது, நீ முன்ன மாதிரி இல்லை அப்படின்னு யாராவது உங்களை சொன்னாங்கன்னா கவலைப்படாதீங்க, வருத்தப்படாதீங்க. ஏன்னா ஒரு விதை மொதல் டைம் போடுறோன்னா விதை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து செடி ஆகணும், செடி பூ ஆகணும், பூ காயாகணும், காய் கனியாகணும். இதற்கு பேர் வளர்சிதை மாற்றம்னு சொல்லுவாங்க. வளர்சிதை மாற்றம் நிகழ்ந்து கனியாக வந்து அது பல செடிகளை உருவாக்குனாதான் அந்த செடிக்கு மதிப்பு மரியாதை என்பதே உண்டு. அப்போ என்னென்னா, யாராவது உங்களை இந்த மாதிரி மாறிட்ட முன்ன மாதிரி இல்லைன்னாங்கன்னா கண்டுக்கவே கண்டுக்காதீங்க, அது நல்லதுக்கு தான். எப்பயுமே வளர்சிதை மாற்றம் என்பது மச் அப்ரிஷியேட்டட், பாராட்டத்தக்கது. ஆனால் இதில் நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா, தேங்காயை போடுறீங்கன்னா அது மாங்காயாக வரக்கூடாது, மாங்காயை போடுறீங்கன்னா தேங்காயாக வரக்கூடாது. உங்கள் கேரக்டரில் இன்சைடு கேட்டகரிஸ் எவ்வளோ வேணாலும் சேஞ்ச் ஆகலாம் நல்ல விஷயத்தை நோக்கி. ஆனால் உங்களுடைய நோக்கம், உங்களுடைய கோர் என்பது சத்தியத்தை நோக்கியும் தர்மத்தை நோக்கியும் ஒரு பாசிட்டிவான ஒரு வழியில் தான் இருக்கணும். மக்களை காயப்படுத்தக்கூடிய வகையில் இருக்காது, இருக்கக்கூடாது. மெயினாக உங்களுடைய ஓன் செல்ஃபை காயப்படுத்த வகையில் இருக்கக்கூடாது. ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது ஒன்றுமே இல்லாமல் வளர்ந்து வாழ்ந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் வாழ்க்கை தரம் உயர்றப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும்னா, இன்றைக்கி நீங்கள் நிறையா சம்பாதிக்கிறீங்கன்னு தெரியும், நிறையா இப்படி போகிறானே அப்படி போகிறானேன்னு தெரியும். ஆனால் இதுக்கு பின்னாடி உங்களுக்கு இருந்த பல வருட கஷ்டம் எவனுக்கும் தெரியாது. எத்தனை பேர்த்த பிச்சை எடுத்தீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர்கிட்ட செருப்படி வாங்கினீங்கன்னு தெரியாது, எத்தனை பேர்கிட்ட அவமானப்பட்டீங்கன்னு தெரியாது. அவங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் உங்களோட படார் வளர்ச்சி தான். யாருக்குமே வளர்ச்சி படாரெலாம் வந்துடாது. அதுக்கு பின்னாடி பல அவமானங்கள், கஷ்டங்கள், குடும்பத்தோட அர்ப்பணிப்புகள், சொந்தக்காரங்களோட இழப்புகள், அது மட்டும் இல்லாமல் நிறைய இன்சல்ட்ஸு, இத்தனையும் அனுபவித்தா மட்டும்தான் ஒருத்தர் அந்த கட்டத்துக்கே வர முடியும். ஸோ உயர பறக்க 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 கல்லெடுத்து எறிவாங்க, கண்டபடி திட்டுவாங்க, எல்லாம் உங்கள் காது கேட்குற வரைக்கும் தான். இப்போ ஏரோப்ளைன் பறக்குதுன்னா ஏரோப்ளைன் மேலே கல்லெடுத்து எறிய முடியுமா? அதுதான் கான்செப்ட். ஸோ மிக உயர பறக்க கற்றுக்கொள்ளுங்கள், வந்த பாதையை மறக்காதீங்க. ஆன்மீகத்தில் போகும்போது எல்லாத்தையும் மறக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை, ஆனால் பணிவோடு தன்னடக்கத்தோடும் இருப்பது சால சிறந்தது. நன்றி, வணக்கம். ஒரு சாதாரண டெய்லரோட பையன் தான். அப்படி இருக்கிறப்ப நானும் வாழ்க்கையில ஒரு 2.5 வருஷத்துக்கு முன்னாடி பராத கஷ்டம்லாம் பண்ணிட்டேன். ஓடி 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 கடந்த ஜோதியை நாடி 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 நாட்களும் கழிந்து போய். பழமொழியவே தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கீங்களே. வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்னு என்ன பண்ணணும்? அவ்வளவு கொடுக்கணும், இடையில அவ்வளவு மேட்ரு மறைக்கணும் உங்களுக்கு கொடுக்கும் போது. ஏன் அவ்வளவு நீங்க கொடுக்கும் போதுதான் வலது கைக்கு கொடுக்கும் போது இடது கைக்கு தெரியாது. அவ்வளவு கிஃப்ட் கொடுங்க, நல்ல விஷயங்களும் கொடுங்க அவங்களுக்கு.